வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி விஸ்வநாதன். பிரவீனா, முதலில் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம், உலக முதலீட்டாளர்கள் மாநாடு பற்றி ஆலோசனை. கோடநாடு விவகாரத்தில் சயான் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜர், ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்ற நீதிமன்றம் ஆணை. ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற இரண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் வரும் 23 மற்றும் 24 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சர் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள், அரசு முதன்மைச் செயலர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு புதிய ஒப்புதல் அளிப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 13 நிறுவனங்கள் விரிவாக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கூடுதலாக 20 நிறுவனங்கள் தொடங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. கோடநாடு கொலை கொள்ளை விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவருக்கும் பிணை பாதுகாப்பு வழங்க சென்னை எடும்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோடநாடு விவகாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக சயான் மற்றும் மனோஜ் ஆகிய இருவர் மீது அதிமுக தொழில்நுட்ப பிரிவு சார்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தில்லியில் இருந்த இருவரையும் தமிழக காவல்துறையினர் கைது செய்தனர். பின்னர் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இதனிடையே சயான் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவிடப்பட்டதை அடுத்து இருவரும் சென்னை எடும்பூர் நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகினர். இதனை விசாரித்த நீதிபதிகள் இருவருக்கும் இன்று மாலை 5:45 மணிக்குள் ஜாமீனை நிறைவேற்ற உத்தரவிட்டு வழக்கை ஒத்திவைத்தனர். கர்நாடக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் தற்போதைய அரசியல் நிலவரம் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. முதலமைச்சர் குமாரசாமிக்கு அளித்து வந்த ஆதரவை சுயேட்சை எம்எல்ஏக்கள் 2 பேர் திரும்பப் பெறுவதாக அறிவித்துள்ளதை அடுத்து கர்நாடக அரசியலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் காங்கிரஸ் மதசார்பற்ற ஜனதா தளம் கூட்டணி எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி இழுக்க முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெங்களூரு விதான் சௌதாவில் உள்ள கூட்ட அரங்கத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடகாவின் தற்போதைய அரசியல் நிலவரம், நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. காங்கிரஸ் எம்எல்ஏக்களை தக்க வைப்பது தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்குள் சென்ற இரண்டு பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து கேரளாவைச் சேர்ந்த கனகதுர்கா, பிந்து ஆகிய இரண்டு இளம் பெண்களும் காவல்துறை பாதுகாப்புடன் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அண்மையில் தரிசனம் செய்தனர். இதனை கண்டித்து கேரளா முழுவதும் ஐயப்ப பக்தர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே சபரிமலையில் தரிசனம் செய்த இரண்டு பெண்களும் தங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் எழுந்துள்ளதால் 24 மணி நேரமும் பாதுகாப்பு வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். தங்களை விமர்சிப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரியிருந்தனர். இதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் கனகதுர்கா, பிந்து ஆகிய இருவருக்கும் கேரள அரசு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டது. இதனிடையே கேரள அரசு உச்சநீதிமன்றத்தில் அளித்த பதில் மனுவில் இதுவரை 10 முதல் 50 51 பெண்கள் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. ஓசூர் பேரவைத் தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள பேரவைத் தொகுதிகளின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. சென்னையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளை விசாரித்து வருகிறது. ஓசூர் தொகுதி எம்எல்ஏவாகவும் அமைச்சராகவும் இருந்த பாலகிருஷ்ணா ரெட்டி மீதான வழக்கை விசாரித்தது.
மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்தார். இது தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு நகல் பேரவை செயலருக்கு அண்மையில் கிடைத்தது. இதனையடுத்து பாலகிருஷ்ணா ரெட்டி போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஓசூர் பேரவை தொகுதி காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் காலியாக உள்ள தொகுதிகளின் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. வரும் மக்களவைத் தேர்தலுடன் 21 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் எந்த அரசியல் கட்சிகளுடனும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கவில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுரையில் வரும் 27 நடைபெறும் பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார். இந்த கூட்டத்தில் தமிழகத்திற்கு பல்வேறு முக்கிய திட்டங்கள் அறிவிக்கப்பட உள்ளதாகவும் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். 27 பிரதமர் அவர்கள் மதுரைக்கு வருகிறார்கள். பிரம்மாண்டமான அந்த நிகழ்ச்சியில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்கிறார்கள். அதிமுக தேர்தல் கூட்டணி தேர்தல் பேச்சுவார்த்தை நடத்தி நாங்கள் பேச்சுவார்த்தை யார்ட்டையும் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். யாருடையும் பேச்சுவார்த்தை முடியும். பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்குவதற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்துள்ளது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பொது பிரிவினருக்கு கல்வி வேலைவாய்ப்பில் 10% இடஒதுக்கீடு வழங்கும் வகையில் அரசமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கான மசோதா நாடாளுமன்றத்தில் அண்மையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலர் RS பாரதி மனு தாக்கல் செய்துள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 10% இடஒதுக்கீடு முற்றிலும் தவறானது என்றும் இடஒதுக்கீடு 50% மேல் இருக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காஷ்மீர் பனிச்சரிவில் சிக்கியுள்ள 10 மீட்கும் பணியில் பாதுகாப்பு படை வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்த்நாக், பட்காம், பாரமுல்லா, கார்கில், குப்வாரா, லே உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவும் கடும் குளிரும் நிலவுகிறது. குறிப்பாக லே மாவட்டத்தில் -15.6 மற்றும் கார்கில் பகுதியில் -19.2 வெப்பநிலையும் பதிவாகியுள்ளது. இதனிடையே இன்று காலை லே மாவட்டத்தில் திடீர் பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் சொகுசு வாகனம் ஒன்று சிக்கிக் கொண்டது. அந்த வாகனத்தில் இருந்த 10 பனிச்சரிவில் சிக்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அவர்களை மீட்கும் பணியில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவின் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. தில்லி, உத்தரப்பிரதேசம், காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் வரலாறு காணாத அளவிற்கு பனிப்பொழிவு நீடித்து வருகிறது. சாலைகள் தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவுவதால் தில்லியின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மோசமான வானிலையின் காரணமாக விமானம் மற்றும் ரயில் சேவையும் பாதிக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் அவதியடைந்துள்ளனர். உறைய வைக்கும் அளவிற்கு பனி நீடிப்பதால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் தங்களது வீடுகளில் முடங்கியுள்ளனர். இதனால் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் விஜயபாஸ்கர் மீதான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை முடித்து வைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இலங்கையில் இருந்து திருச்சி கொண்டுவரப்பட்ட தமிழக மீனவரின் உடலுக்கு மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மீனவர்கள் மீது கடந்த 12 இலங்கை கடற்படையினர் தாக்கியதில் முனியசாமி என்பவர் உயிரிழந்தார். மேலும் 3 கைது செய்யப்பட்டனர். முனியசாமியின் உடல் யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்கு பின்னர் திருச்சி கொண்டு வரப்பட்டது. அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிக்கு பின் அவரது உடல் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய இணையமைச்சர் ராதாகிருஷ்ணன், மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க மத்திய அரசு தீவிர முயற்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். இலங்கை மீனவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற நீண்டகால பிரச்சனை ஒரு தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற பெருமுயற்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கம்
நீண்டகால திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த திட்டத்திற்கு இலங்கை அரசாங்கமும் ஒத்துக்கொண்டிருக்கின்றது. அவசரத்தில் ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் தாம் சென்றதாகவும் இனி அப்படி நடக்காது என்று அமைச்சர் விஜயபாஸ்கர் பிரமாண பத்திரத்தில் கூறியுள்ளதை அடுத்து இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் கிராமத்தில் நடந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் போது தலைக்கவசம் அணியாமல் வாகனம் ஓட்டியதற்கு பொறுப்பேற்கும் வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது வழக்கு தொடரப்பட்டது. சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி தரப்பில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இதில் அமைச்சர் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யுமாறு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் இனி இப்படி நடக்காது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று வழக்கை நீதிபதிகள் கே கே சசிதரன், பி டி ஆதிகேசவலு ஆகியோர் முடித்து வைத்தனர். திராவிட இயக்கத்தின் உண்மையான வாரிசு திமுக தான் என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திராவிட இயக்கத்தின் கருத்துக்களை தக்க வைத்துக் கொண்டுள்ள இயக்கம் திமுக தான் என கூறினார். திராவிட இயக்கத்தின் உண்மையான வாரிசாக திமுக இருப்பதை கட்சியின் தலைவர் ஸ்டாலின் நிரூபித்து இருப்பதாகவும் கனிமொழி குறிப்பிட்டார். திராவிட இயக்க கருத்துக்களை தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட இயக்கத்தின் உண்மையான வாரிசாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை மீண்டும் தளபதி அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட வீரர் ஜீவானந்தத்தின் நினைவு நாளையொட்டி நாகர்கோவிலில் அவரது உருவப்படத்திற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பொது உடைமை சிற்பியும் சுதந்திர போராட்ட வீரருமான ஜீவானந்தத்தின் 56வது நினைவு நாள் இன்று கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மணிமண்டபத்திற்கு கீழ் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தில்லி சிறப்பு பிரதிநிதி தளவாய் சுந்தரம், மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் எம் வடநேரே உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பல்வேறு கட்சியினரும் ஜீவானந்தத்தின் உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அவர் பாண்ட காலத்தில் இந்த நாட்டினுடைய சொத்தாக தன்னை பாவித்தார். இன்றைக்கு இந்தியா இருக்கிற சூழலில் ஜீவா போன்ற பொது உடைமை சிற்பிகளுடைய தேவை அதிகரித்திருக்கிறது. இந்த நாடு 2019 சந்திக்கிற மிகப்பெரிய நிகழ்வான இந்த நாட்டினுடைய தேர்தலின் போது இந்த நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் கொள்வது ஜீவானந்தம் உயர்த்தி பிடித்த அந்த பதாகையை இந்த நாட்டு மக்கள் ஒரு தீர்மானமாக எடுத்து ஒரு சங்கல்பமாக எடுத்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டும். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள சிவன்மலை குளத்திற்கு தண்ணீர் திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காங்கேயம் அருகே உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான குளத்திற்கு தைப்பூச தேரோட்டத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் பிஏபி வாய்க்காலில் இருந்து தண்ணீர் திறந்து விடுவது வழக்கம். இந்த ஆண்டு தண்ணீர் திறக்கப்படாததால் கோவில் குளம் வறண்டு காணப்படுகிறது. இதனால் வரும் கோடைக்காலம் முழுவதும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே பிஏபி வாய்க்காலில் இருந்து சிவன்மலை குளத்திற்கு தண்ணீர் திறந்து அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தைப்பூசத்துக்கு ஒரு 10 நாள் தான் இருக்குது. இன்னை வரைக்கும் பிஏபி வாய்க்கால்ல தண்ணீர் போகுது. ஆனா இந்த மடைக்கு வர வேண்டிய ஆத்தாவளத்துக்கு வர வேண்டிய தண்ணி வந்து வரல. நாங்களும் பல தடவை அதிகாரிகளை பார்த்து கோரிக்கை விடுத்தோம். அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, முறையாக தேவஸ்தானத்துலேருந்து எங்களுக்கு எந்த விதமான லெட்டரேட்டும் வரல. அந்த லெட்டரை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் தண்ணீர் திறந்து விட்டுறோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அதிகாரி சொல்கிறாங்க. பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்க. தமிழக அரசும் உரிய அதிகாரிகளும் இதற்குண்டான உரிய நடவடிக்கை எடுத்து உடனடியாக அந்த ஆத்தாவளத்துக்கு தண்ணீர் விடும்னு பொதுமக்கள் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். பல்கலைக்கழக நிர்வாகம் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய தேர்வு கட்டுப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் முற்றுகை போராட்டம் நடத்தி வருகின்றனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த ஆண்டு புதிய தேர்வு நடைமுறையை அறிமுகப்படுத்தியது. இதன்படி ஒரு பருவத்தில் தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்கள் ஓராண்டுக்கு பிறகே தேர்வு எழுத முடியும். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பழைய நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துமாறு மாணவர்கள் கோரியுள்ளனர். அண்ணா பல்கலைக்கழக நுழைவாயிலில் அமர்ந்து முற்றுகையில் ஈடுபட்டுள்ள அவர்களிடம் பல்கலைக்கழக பதிவாளர் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது. பொறியியல் கல்லூரியில் அண்ணா பல்கலைக்கழகம் கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சேலத்தில் 100க்கும் அதிகமான மாணவர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் புதிய நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. அங்கு சென்ற காவல்துறையினர் மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியரிடம் மாணவ மாணவிகள் மனு அளித்தனர்.
அரியர் வைக்காதவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சார். ஒரு வேளை அரியர் வச்சுட்டாங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் அரியர் வைக்கிறாங்க சார். வச்சுட்டு அதை தேர்ட் செமஸ்டர் தான் கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. அதுவும் கிரெடிட் பேஸ் சிஸ்டம்னு சொல்லிட்டாங்க. அப்படி கிரெடிட் பேஸ் சிஸ்டம் இருக்கப்போ ஒரு செமஸ்டருக்கு 36 பாயிண்ட் தான் தராங்க. அதில் வந்து நம்ம கரண்ட் பேப்பருக்கே வந்து 28 பாயிண்ட் மாதிரி போயிடுது. தேர்ட் செமஸ்டர் தான் இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டரோட பேப்பர் எழுத முடியும். இப்போ தேர்ட் செமஸ்டர்லேயே அரியர் வந்துருச்சு, அது எப்போ எழுதுறது? அது கிளியர் ஒரு வேளை ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அரியர் வந்து நம்ம தேர்ட் செமஸ்டர் எழுதி அதுவும் கிளியர் ஆகலை அப்படின்னா ஃபிஃப்த் செமஸ்டர்ல தான் எழுதி ஆகணும். மூணு பேப்பர் தான் அட்டனே பண்ண முடியும் அப்படின்னா நாங்கள் சான்ஸே கொடுக்கல. அப்புறம் எப்படி சார் எழுதி பாஸ் பண்ண முடியும்? அப்படி ஒரு சம்மு பேப்பரை 2-3 அரியர் வச்சிருந்தானா ஒரு செமஸ்டருக்கு 2 அரியர் தான் எழுத முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா ஆடு செம்மில் வச்ச அரியர மறுபடியும் ஆடு தான் எழுத முடியும். ஈவன் செமஸ்டர் வச்ச அரியர ஈவன் தான் எழுத முடியும். இந்த செமஸ்டர் பார்த்தீங்கன்னா ஆல் கிளியர் வந்து எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆவாங்க. இந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ, எல்லோரும் வாஷ் அவுட்டே அதிகமாக இருக்காங்க. மூணு அரியர், 4 அரியர், 5 அரியர், சிங்கிள் அரியர் வாங்குறவங்க ஆல் கிளியர் வரவங்க 4 அரியர், 5 அரியர் வாஷ் அவுட் ஆகிறதால எப்படி சார் சாத்தியம்? பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரியில் பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 7வது ஊதிய குழுவின் அடிப்படையில் ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொறியியல் கல்லூரி பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதில் அரசு சார்பு கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த பேராசிரியர்கள் மற்றும் ஊழியர்களும் பங்கேற்றுள்ளனர். பேராசிரியர்களின் போராட்டம் காரணமாக கல்லூரி வகுப்பறைகள் மற்றும் ஆய்வுக்கூடங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. கடலூர் அருகே முன்விரோதம் காரணமாக ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்ததை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அருங்குணம் பகுதியில் இருதரப்பினருக்கு இடையே நேற்று ஏற்பட்ட மோதலில் தங்கவேல் என்பவர் அந்த இடத்திலேயே உயிரிழந்தார். படுகாயமடைந்த சிலர் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தங்கவேல் உயிரிழந்த செய்தியை அறிந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை தடுக்க முயன்ற காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. மறியல் போராட்டம் காரணமாக கடலூர் பன்ருட்டி சாலையில் அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இன்னைக்கு 10-15 பசங்க வெட்டு காயம்பட்டுக்கிறாங்க, உயிர் போயிருக்குது. இதுக்கு எந்த நடவடிக்கையும் கவர்மெண்ட் எடுக்கல. இதுக்கு ஒத்துழைப்பு போறேன். இது வெளியே நெல்லிப்பட்டி ஸ்டேஷன் தான் முக்கியமே, காவல் நிலையம் தான் முக்கியமே. இந்த நெல்லிப்பட்டி ஸ்டேஷன் வந்து ஏன் இந்த நடவடிக்கை எடுக்கல எங்களுக்கு? ஏன் அவங்க பக்கம் மட்டும் ஒன் சைடா நடவடிக்கை எடுக்குது? எங்களுக்கு தகுந்த நடவடிக்கை கவர்மெண்ட் தான் இது ஒத்துழைக்கணும். புதுக்கோட்டையில் சமையல் சிலிண்டர் எரிவாயு கசிந்து நேரிட்ட தீ விபத்தில் தாய் மற்றும் 2 குழந்தைகள் படுகாயமடைந்தனர். இலுப்பூர் அருகே உள்ள தொட்டியப்பட்டி கிராமத்தில் விவசாயி முருகன் என்பவர் வீட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டரில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டது. அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் விபத்தில் சிக்கிக்கொண்ட முருகனின் மனைவி பொன்னுமணி மற்றும் அவரது 2 குழந்தைகளை மீட்டனர். தீ விபத்தில் படுகாயமடைந்த 3 பேருக்கும் இலுப்பூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருநெல்வேலியில் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சியில் பங்கேற்ற பல்வேறு வகையைச் சேர்ந்த நாய்கள் பார்வையாளர்கள் ஆர்வமுடன் கண்டரசித்தனர். செல்ல பிராணிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் நாய்கள் கண்காட்சி நடத்தப்பட்டது. இந்த கண்காட்சியில் சிப்பிப்பாறை, ராஜபாளையம், டாபர்மேன், புல்டாக் உள்ளிட்ட பல்வேறு வகையான நாய்கள் கொண்டுவரப்பட்டன. இதில் நாய்களுக்கு தனித்தனியாக போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற நாய்களின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. கண்காட்சியில் கலந்து கொண்ட 100க்கும் மேற்பட்ட நாய்கள் பார்வையாளர்கள் ஆர்வம் கண்டரசித்தனர். நாய் கண்காட்சிங்கிறது நம்ம தமிழ்நாடு வகை, அப்புறம் வந்து அயல் நாட்டு வகை, 2 வகையான நாய்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு. எப்படி வளர்க்குறோம், எந்த மாதிரி, இப்போ என்ன எல்லாருமே நாய் வளர்க்குறாங்க, ஆனால் வளர்க்குற விதத்தில் வந்து என்ன குறைபாடு இருக்குங்கிறது இங்கே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை இன்னும் மேன்மையாக எப்படி வளர்க்கலாம். அதே போல் அழிந்து வர்ற நம்ம தமிழ்நாட்டு வகையான நாய் இனங்களுக்கும் நம்ம வந்து ஒரு சாம்பியன் அவார்டு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தன்மையை ஊக்கத்தை அறிவிக்கும். சென்னை அடுத்த 800 கடல் பகுதியில் அரிய வகை ஆமை ஒன்று இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. 800 அருகே ராமகிருஷ்ணா நகர் கடல் பகுதியில் ஆமை ஒன்று உடலில் காயம்பட்ட நிலையில் கரை ஒதுங்கியது. இது பெருந்தலை ஆமை வகையை சார்ந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. கடற்பகுதியில் கப்பல் அல்லது பாறைகள் மோதியதில் ஆமை காயமடைந்து இறந்திருக்கலாம் என அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். த
தர்மபுரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். அரூர், பாலக்கோடு, பெண்ணாகரம், பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய பகுதிகளில் வழக்கத்தை விட இன்று பனிப்பொழிவு அதிகமாக காணப்பட்டது. காலை 8 மணி வரை பனிப்பொழிவு காணப்பட்டதால் சாலைகளின் எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் வாகனங்களின் முகப்பு விளக்கை எரியவிட்டவாறு சாலையில் சென்றனர். இந்த பனிப்பொழிவின் காரணமாக பள்ளி, கல்லூரி செல்லும் மாணவ மாணவிகளும் அவதிக்குள்ளாகினர். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. இந்தியா வெற்றி பெற 231 ரன்கள் இலக்கு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற 231 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இரு அணிகளுக்கு இடையிலான 3வது ஒருநாள் போட்டி மெல்போர்னில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலி பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதையடுத்து முதலில் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இந்திய அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் திணறினர். விக்கெட் கீப்பர் அலெக்ஸ் கேரை 5 ரன்களிலும் கேப்டன் ஆரோன் பிஞ்ச் 14 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். 48.4 ஓவர்கள் முடிவில் 230 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி ஆல் அவுட் ஆனது. இந்திய அணி தரப்பில் சகால் 6 விக்கெட்டுகளும் முகமது ஷமி, புவனேஸ்வர் குமார் தலா 2 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இதையடுத்து 231 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி விளையாடி வருகிறது. The wrist spinner on and he takes both the left-handers out of the game. Goes again and taken. Brilliant catch. Absolutely. On the board. Oh! Well, they're not because that one's carried. Fantastic stuff from India. That's what I wanted. Oh, that looks straight. Yes! Suchehal. Leave him out, comes back, takes 5. Kuldeep Yadav did the same in the test series, didn't play at all. கத்தார் நாட்டில் நடைபெற்ற ஒட்டக பந்தயத்தில் கால்பந்து வீரர் நெய்மரின் ஒட்டகம் வெற்றி பெற்றது. கத்தார் நாட்டில் டோஹா எனும் இடத்தில் நடைபெற்ற ஒட்டக பந்தயத்தில் ஏராளமான ஒட்டகங்கள் பங்கேற்று மணற்பரப்பில் உற்சாகமாக ஓடின. இந்த ஒட்டக பந்தயத்தில் பிரபல கால்பந்து வீரர் நெய்மர் பங்கேற்று தன்னுடைய ஒட்டகத்திற்கு ஊக்கம் அளித்தார். மேலும் கத்தார் நாட்டில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜெர்மன் கால்பந்து அணியினர் இந்த ஒட்டக பந்தயத்தில் பங்கேற்று ஒட்டகங்களை உற்சாகப்படுத்தினர். இறுதியில் கால்பந்து வீரர் நெய்மர் மற்றும் தாமஸ் டெச்சல் ஆகியோரின் ஒட்டகங்கள் வெற்றி பெற்றன. புதுச்சேரி மாநிலம் ஆரோவில்லில் தொடங்கிய 19வது குதிரையேற்ற போட்டியில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். ஆரோவில் பகுதியில் உள்ள ரெட் எர்த் குதிரையேற்ற பயிற்சி பள்ளி சார்பில் 19வது குதிரையேற்ற போட்டிகள் நடைபெற்றது. தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் தென் மாநிலங்களில் இருந்தும் ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் இருந்தும் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர். முதல் நாள் போட்டியில் குதிரையை கட்டுப்படுத்துதல், நடைப்பயிற்சி, வணங்குதல் ஆகியவற்றை நடை அலங்கார பிரிவு வீரர்கள் செய்து காட்டினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். முதல்வர் பழனிசாமி தலைமையில் அமைச்சரவை கூட்டம். வானூர்தி பாகங்களை தயாரிப்பதற்கான கொள்கைக்கு ஒப்புதல். கோடநாடு
தமிழ்நாடு விவகாரத்தில் சயான் மனோஜ் நீதிமன்றத்தில் ஆஜர். ஜாமீன் நிபந்தனையை நிறைவேற்ற நீதிமன்றம் ஆணை. ஐயப்பன் கோவிலுக்கு சென்ற இரண்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, கேரள அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பத்து சதவிகித இடஒதுக்கீடு வழங்க எதிர்ப்பு, சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.